हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम बैक टू इस गणेश चैनल इनकी नम्बर चेनल पाकपो अब पाती पुलिंग आरमिपा अतनावद मास कुपा अभी पाकपर अदारि एम नम कंपा डाक्टर पे पाकपर अभी रे कारण पाकपर अदार सीक्रमंदवा अब सैन वा सीक्रमंदवा अभी नम पाकपो फ्रेंड्स अद्क फर्स्ट टाइम नम्बर चेनल पाक मरकाम नम्बर चेनल लाइक पड़ेंगे शेर पड़ूंग सब्सक्राइब बेलकान प्स पड़ो अब ना रेगुला पड़े यूस्फुलान वीडियो नोटिफिकेशन वांग नम्बर वीडियो को मुदल पुल कुमस मुड़ उड़न वह फर्स्ट स्टेप आरमिपांगा आना एलें वसपांग अभी नम्बर मुड़ा मैक्सीम पाती पन मदर आरमिपा अट्लीस्टो फर्स्ट स्टेपावें इत व नार्मल अदमारी सब कुछ पदनेल पद मासम वरेपांग अदमेट नार्मला इार्मल इत अमेद अब पाती फुल टर्म पेक मद सब कुमें फुल टर्म पालों पन मदांग प्री टर्म पा पाती ड्यू डेट के मुनाडी कुंद पीना मैलस्टोन अर स्टेपिंग मैलस्टोन अंद मद कुछ डिले आगल इार्मल दांग नरंटू नम वरीपन देवये अत सीक्रमंदवा अभी नम्बर एप्ली कंपिड़ अब पाती कुंद पन मद अंदम पाती कुंदो इले नम्बर टेबल चेर यदा पिछड़ी एंरी निका अब अंद सीक्रमंदवादी इोद मदल पिछचो सेवते पिछचो अगर पिछड़ पिछड़ा सीक्रमंदवा अदमारी குழந்தைங்க வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம இப்ப மதிலோ சேரோ இல்லாம அவங்களாவே எந்திரச்சு நிக்கறாங்க அப்படினா சீக்கிரமா வந்து அந்த குழந்தைங்க வந்து நடந்துருவாங்கங்க இதுல ஒன்னு இருக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சில குழந்தைகள் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தவல்வாங்க அதாவது கிரால் அப்படினு சொல்லுவாங்க தவல்வாங்க தவழ்ந்து அதுக்கு அப்புறம் பிடிச்சு எந்திரச்சு நின்னு நடப்பாங்க இப்போ தவந்தாதான் குழந்தைங்க வந்து நடப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மித்துங்க சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா உட்கார்ந்திருப்பாங்க டக்குனு வந்து எந்திரச்சு நடந்துருவாங்க தவக்குறதுங்கிறது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு மைல்ஸ்டோன் வந்து கிடையாதுங்க சில குழந்தைகள் பாத்தீங்க அப்படினா வயிறு வட்டு வச்சு இழுத்து இழுத்து வந்து அந்த ரூம் ஃபுல்லா அப்படியே வந்து மூவ் பண்ணுவாங்க சில பேர் வந்து நான்கு கால் तवल अभी मैंडेटरे कवकले अब वर्तपड़ा मेरी वयरे वे इत अगर मूव पड़ा अब वरीपे देवये कुंदा अब नार्मलाे आरमचिवा அடுத்து குழந்தைகளை வந்து நடக்கிறதுக்கு வந்து எப்படி நம்ம ஊக்கப்படுத்துறது அதாவது எப்படி என்கரேஜ் பண்றது அப்படிን பாத்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டூலோ இல்ல மதிலோ இல்ல ஷெல்ஃபோ பிடிச்சு எந்திரச்சு நிக்கறாங்க அப்படினா நம்ம இரண்டு கைகளை வந்து பிடிச்சு அவங்கள ஸ்டெப்பிங் பண்ண வைக்கலாம் அதாவது நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்சமான ஒரு டாய்ஸ் அத வச்சு குழந்தைகளை வந்து நடந்துவாங்க அப்படி நம்ம வந்து சொல்லலாம் இல்ல அப்படினா நம்ம வீட்ல ஏதாவது சேர் இருக்கோ அத வச்சு தள்ளி நடங்க அப்படினு சொல்லலாம் இல்ல வேற ஏதாவது ஒண்ணு இல்லங்க நம்மளுடைய இந்த நம்மளோட பாஸ்கெட் இருக்கும் அந்த குழந்தைகளுடைய சைஸ் அந்த பாஸ்கெட்டை பிடிச்சு கூட நடங்க அப்படினு நம்ம சொல்லலாங்க லாண்டரி பாஸ்கெட்டா இருக்கலாம் இல்ல குழந்தைகளுடைய ஹைட் கேத்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து இருக்கும் அத பிடிச்சு நீங்க நடங்க அப்படினு சொல்லி அவங்களை ஊக்கப்படுத்தலாம் ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு விஷயம்ங்க பேபி வாக்கர் அப்படினு சொல்லிருப்பாங்க அதாவது சக்கர சக்கரமா இருக்கும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி நீங்க பாத்துるப்பீங்க அத கண்டிப்பா வந்து யூஸ் பண்ண
பண்ணக்கூடாது அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஆபத்து நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி படிக்கட்டில் விழுந்தா அப்படின்னா அதில் உருள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடத்துல போய் குழந்தைங்க வந்து ஸ்டக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து முதுகு தண்டுவிட பிரச்சனை வருது அப்படிங்கிறதே ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பேபி வாக்கர் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க. பழங்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மூன்று சக்கர வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பிள்ளைகளுக்கு வந்து நடக்கிறதுக்கான பயிற்சியை வந்து நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தலாம். அடுத்து இன்னொன்றுங்க, குழந்தைங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து எந்திரிச்சு நின்று நடக்க ட்ரை பண்ணும்போது நிறையா தடவை கீழே விழுவாங்க. அவங்கள சுற்றி வந்து ஆபத்தான பொருட்களோ இல்லை ஷார்ப்பான பொருட்களோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகள் விழுந்தாலுமே அவங்களுக்கு வந்து அடிபடாத அளவுக்கு நீங்கள் சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நாங்கள் வந்து டாக்டரை போய் பார்க்குறது, என்னோட குழந்தை வந்து ஒரு வயசாயிடுச்சு, ஒன்றரை வயசாயிடுச்சு, இன்னும் நடக்கவே இல்லை. சில பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க 10 மாதம் ஆச்சு இன்னும் கூட எந்திரிச்சு நிற்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை வந்து ஸ்கிப்பை நாம் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகள் வந்து 18 மாதம் வரைக்கும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணுங்க. இது ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று, ஒரு பேரண்ட்ஸாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு குழந்தைகளும் வித்தியாசமானது. நம்ம பெற்ற குழந்தைகளே வந்து ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தாங்க இருப்பாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க நடக்கிறாங்க, நம்ம பிள்ளை நடக்கலை, நம்ம சொந்தக்காரங்க பிள்ளைங்க நடக்கிறாங்க அப்படிங்கலாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணவே தேவையில்லைங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய மைல் ஸ்டோன் வந்து குழந்தைங்களுக்கு இல்லை டிலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்கள, குழந்தைங்க வந்து குப்பரக்கா விழுகிறது. 4-6 மாதத்துக்குள்ளே குழந்தைங்க வந்து குப்பரக்கா விழுகலை, அதாவது ரெண்டு சைடு இடது பக்கமும் வலது பக்கமும் குப்பரக்கா விழுகலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணுங்க. அதே மாதிரி குழந்தைங்க வந்து 6-7 மாதத்துக்குள்ளே எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் வந்து அவங்களால உட்கார முடியலை அப்படின்னா நம்ம டாக்டரை போய் பார்க்கணுங்க. அதுக்கடுத்து குழந்தைங்க வந்து ஏதாவது வந்து பிடிச்சு எந்திரிச்சு நிற்கலை அப்படின்னாலும் நம்ம டாக்டரை போய் பார்க்கணுங்க. அப்புறம் நம்ம சொல்கிறதுலே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு 1.5 வயசு அதாவது 18 மாதங்கள் வந்து பூர்த்தி ஆயிடுச்சு, இன்னுமே வந்து குழந்தைகள் வந்து நடக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை, குழந்தைகள் வந்து நடக்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இருங்க. அவங்களோட மைல்ஸ்டோனை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் குழந்தைகள் நல்லா மருத்துவரை போய் அணுகலாங்க. இந்த பதிவில் வந்து குழந்தைகள் வந்து எப்போ நடப்பாங்க, நடக்கிறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் நம்ம வந்து கொடுக்கலாம், அவங்களுக்கு எந்த விதமான ஊக்கப்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து புதுசாக இருக்க யங் மதருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.